பணக்காரர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் செய்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டால் நீங்களும் கோடீஸ்வரர் ஆக முடியும். நம்பர் ஒன்று, செய்கிற வேலைக்கு விசுவாசமாக இருப்பாங்க. விசுவாசம், யாருக்காக வேலை செய்கிறோம், எதுக்காக வேலை செய்கிறோங்கிறத நல்லா தெரிஞ்சு சரியாக வேலை செய்வாங்க, விசுவாசமாக இருப்பாங்க. யாருக்காக வேலை செய்கிறாங்களோ அந்த நபருக்கு விசுவாசமாக இருக்கிறதையும் தாண்டி வேலைக்கு விசுவாசமாக இருப்பாங்க. நீங்கள் எந்த வேலை செய்கிறீர்களோ அந்த வேலையை, தொழில் செய்கிறீர்களா, ஒருவரிடம் வேலை செய்கிறீர்களா, அதற்கு விசுவாசமாக இருங்க. அடுத்தவங்களை ஐசிச்சு ப்ரொமோஷன் வாங்கிறது, ஜால்ரா தட்டுறது, அந்த மாதிரி எல்லாம் அதெல்லாம் நம்ப மாட்டாங்க. தன் பலத்தை மட்டுமே நம்புவாங்க, விசுவாசமாக வேலையை செய்வாங்க, ரொம்ப சிறப்பாக முன்னேறிடுவாங்க. அடுத்து ரெண்டாவது, என் வழி தனி வழின்னு இருப்பாங்க. இப்போ கோயில் வாசலில் உட்காந்து பிச்சை எடுக்கிறவங்க பக்கத்து தட்டெல்லாம் பார்ப்பாங்க, அவருக்கு எவ்வளோ விழுந்திருக்கு, நமக்கு எவ்வளோ விழுந்திருக்குன்னு. ஆனால் பணக்காரர்கள் எப்பவும் தன்னோட சொத்து மதிப்பை பிறரோடு ஒப்பிட்டு பார்த்து கொண்டு இருக்க மாட்டாங்க, தனக்குத்தானே டார்கெட்டு ஃபிக்ஸ் பண்ணி ஓடிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும் ஒரு ஃபிக்ஸட் டார்கெட்டு. இப்போ ஜப்பானியர்கள் என்ன செய்வாங்கலாம், இன்றைய எண்ணெய் நாளைய நான் ஜெயிக்க வேண்டும். இப்போ இன்றைக்கி வேலை ஆரம்பிக்கிறாங்கன்னா நேற்றை விட நான் அன்றைக்கி பெஸ்ட் ஆகும்னு நினச்சி செய்வாங்களாம். அவங்கள அவங்களே ஜெயிச்சுக்குவாங்களாம், மற்றவங்கள ஜெயிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மற்றவங்களை பார்த்து நம்ம அவற்றோட சொத்து இருக்கு இவ்வளோ சொத்து இருக்குன்னா பொறாமல் வரும், வேண்டியது இல்லை, நம்ம நம்மளை பார்த்துக்குவோம். அடுத்து மூணாவது விஷயம், மற்றவர்களுடைய அங்கீகாரத்தை பிறர் பாராட்ட வேண்டும் என்று பணக்காரர்கள் காத்திருக்க மாட்டார்கள். மற்றவர்களுடைய வார்த்தை பாராட்டினாலோ திட்டினாலோ பெருசாக முக்கியத்துவமும் தரமாட்டார்கள். தனக்கு உள்ளுணர்வு இருக்கு, அந்த உள்ளுணர்வு என்ன செய்தோ என்ன சொல்லுதோ அதையே செய்வாங்க. தன்னை எப்படி வளர்த்து கொள்ளலாம் அதை மட்டுமே தான் பார்ப்பாங்க. அடுத்து நாலாவது, ரிட்டையர்மெண்ட்டுங்கிற ஒன்று அவங்களுக்கு கிடையவே கிடையாது. எப்படா 58 வயசாகும், எப்படா ரிட்டையர்மெண்ட் ஆகும், இல்லை வயசாச்சு ரிட்டையர்மெண்ட் ஆயிரும் அப்படிங்கிற வாழ்க்கையே இருக்காது. உங்களை 58 வயசுலேருந்து 60 வயசோ 58 வயசோ ஃபோர்ஸ் ரிட்டையர்மெண்ட்டு தான் கொடுக்குறாங்க. நீங்களா விரும்பி ரிட்டையர் ஆகிறது இல்லை, அரசாங்க வேலையிலேருந்து உங்களை ரிட்டையர் ஆக்கி அனுப்பி விடுறாங்க. அது இப்போ வந்து ஒருத்தர் ரிட்டையர்மெண்ட் சொல்லிட்டா உடனே ஓய்வா, கிடையவே கிடையாது. விருப்பப்பட்டு இறங்கிட்டா நாள் என்ன, கிழமை என்ன, ராத்திரி என்ன, பகல் என்ன, மழை என்ன, வெயில் என்ன என்ன, அதெல்லாம் எதுவும் கண்ணுக்கு தெரியாது, உடம்புக்கு தெரியாது. இளவட்ட நடையப்பான்னு துள்ளி குதிச்சு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதுதான் தொழில், அதுதான் தொழில் அதிபர், அதுதான் பணக்காரர்கள். ரிட்டையர்மெண்ட்டுங்கிறது கிடையவே கிடையாது, ஓய்வுங்கிறது கிடையவே கிடையாது. உடம்புல இருக்கக்கூடிய ஒரு ஒரு செல்கள் இல்லையோ, எனி டைமும் வீடியோ ஓடிக்கிட்டே இருக்கும். எப்படி வாழ்க்கை நடத்தணும், எப்படி சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ட்ரெய்லர், டீசர், படம் ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு ஒரு செல்கள்லையும் ஓடிக்கிட்டு இருக்கும், ஒரு ஒரு வீடியோ ஓடிக்கிட்டே இருக்கும். எனி டைம் எனர்ஜியாக இருப்பாங்க பணக்காரர்கள். ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் உழைச்சி ரொம்ப டவுன் எல்லாம் ஆக மாட்டாங்க, ரிலாக்ஸாக தான் இருப்பாங்க. பணக்காரர் ஆகணும்னா என்னென்ன செய்யணும் அப்படின்னு டெய்லி உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஒரு 4 விஷயம் சொன்னேன். நாளைக்கும் உங்களுக்கு பணக்காரராகனா என்ன செய்யணும்னு ஒரு 5 விஷயங்கள் சொல்கிறேன். அடுத்த வீடியோ பாருங்கள், 108 நாள், 108 வீடியோ. பணக்காரராக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் நாளைக்கு